வரைக்கும் வரமத்துலா வரகாத்து வட்டியுடன் சம்பந்தப்பட்ட வங்கியில் மதுரசாக்களுடைய கணக்கை பணமாக சேமிப்பில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக பணம் சேமிப்பாக வைப்பதற்கு என்ன நம்ம சட்டமாக பொதுவாக சொல்கிறோமோ அதுதான் மதுரசாக்களாக இருந்தாலும் பள்ளிகளாக இருந்தாலும் எந்த பொது சேவைகளாக இருந்தாலும் தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த சட்டம்தான் அதுக்குள்ளே அடங்கும் நம்ம வளமையாக இன்றைக்கு வட்டியோடு சம்பந்தப்பட்ட வங்கிகளில் தான் நம்ம சேமிப்பு வைக்க வேண்டிய ஒரு நிலை வருமாக இருந்தால் அளவுக்கு நம்ம வட்டியோடு சம்பந்தப்பட்ட பேங்கோடு தொடர்பை தவிர்க்க வேண்டும் இதுதான் நம்ம முதலாவது சொல்கிற விஷயம் இரண்டாவது அப்படி இல்லை நம்ம தொடர்பு வைத்து ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் வருமாக இருந்தால் இந்த நிர்பந்தம் என்பது அதை தவிர்க்கவே முடியாது என்கின்ற சூழல் அந்த சூழல் வருமாக இருந்தால் அனுமதிக்கப்பட்ட அமைக்க அனுமதிக்கப்பட்ட அளவிலான விஷயங்களை வண்டி வங்கியோடு என்ன செய்யலாம் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக வங்கியில பணத்தை வந்து நம்ம வைக்கிறது எடுக்கிறது என்கின்ற அமைப்பில் என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம் அதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க அப்படியும் முடியாது இல்லை சேமிப்பாகத்தான் வைக்க வேண்டிய ஒரு கட்டம் அப்படி என்று சொன்னால் அதில் நாங்கள் அவங்கள்ட்ட எழுதி கொடுத்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேண்டாம் என்று சொல்லி என்ன சேமிப்பில் என்ன செய்யலாம் வைக்கலாம் இதற்கு அடுத்தபடியான தொடர்புகள் என்று சொல்கிறேன்னா இந்த கிரெடிட் கார்டு அதுபோல் இன்னும் உள்ள அமைப்பிலான தொடர்புகளுக்கும் சில நிர்பந்தங்கள் உண்டு அதுக்குரிய அந்தந்த சூழல்களுக்கு ஏற்ப அவரவருடைய நிர்பந்தங்களுக்கு ஏற்ப அதை அவர் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அசில்ல அடிப்படையில் வங்கிகளுடனான தொடர்பும் வங்கியில் வைக்கக்கூடிய இது போன்ற சேமிப்பாக இருக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட் போன்றவைகளாக இருக்கலாம் இவைகளும் வந்து என்ன கூடாது என்ற இடத்துக்கு தான் வரும் ஒன்றில் அந்த டிரான்சாக்ஷன் கூடாதென்று அமையும் அந்த தொடர்பு கூடாதுண்டு அமையும் இரண்டாவது வட்டியோடு உள்ளவர்களோடு நமது தொடர்பு என்னது ஒரு அங்கீகரிக்க அங்கீகரித்த ஒரு தொடர்பாக திருப்தி மனநிலையில் உள்ள ஒரு தொடர்பாக இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலும் அது கூடாதாக அமையும் இதை நம்ம பல இடங்களில் விளங்கப்படுத்திருக்கலாம் அதனால் மிச்சம் நான் ஷோட்டாக இதில் சொல்கிறது இதை பற்றிய நீங்கள் அதாவது விரிவான ஒரு விளக்கம் பார்க்கணும்னு சொன்னால் வட்டியும் சூழல் நிர்பந்தங்களும் அப்படின்ற சொல்லி முஜாஹிஸ் லங்கி டாட் நீங்கள் போய் என்ன செய்யலாம் இந்த நான் சொன்ன தலைப்பை அடித்து தேடலாம் உங்களுக்கு அது கிடைக்கும் இன்ஷால் உங்களுக்கு இந்த பதிலோடும் நாங்கள் அந்த லிங்கை அட்டாச் பண்ணி விட்றோம் அடுத்தது வந்து கிரெடிட் கார்டு பயன்பாடு சம்பந்தமாக நாங்கள் ஆடியோலையும் பேசிக்கிறோம் அது சம்பந்தமாக தனியார் கற்றையும் என்ன செஞ்சுக்கிறோம் பதிவு செய்திருக்கிறோம் எனவே இந்த சேமிப்புகள் சம்பந்தமாக வங்கியில் சேமிப்பு சம்பந்தமாகவும் அல்லது அதில் கிடைக்கக்கூடிய சில பொழுதுகளில் தெரியாமல் வச்சு அவங்களோட வட்டியை எப்படி நம்ம பயன்படுத்துகிறதா இல்லை என்பது சம்பந்தமாகவும் நம்ம தெரிவாக சில பேசிக்கிறோம் இன்னும் விரிவாக நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் பொருளாக அதாவது பொருளியல் என்ற ஒரு தலை பிரிக்கும் அந்த அந்த செக்ஷனில் போய் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே நம்ம சுருக்கமாக நம்ம சொல்வது என்னென்னு சொன்னால் வங்கியுள்ளனான தொடர்பு என்பது சேமிப்பு என்பது உங்களுக்கு வேறு வழியில் வங்கியில் தான் வைத்தாக வேண்டும் என்கின்ற அமைப்பில் அது இருக்குமாக இருந்தால் அது வந்து தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனிதருக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் அதாவது தனிப்பட்ட ரீதியான உள்ளவருக்கு நிர்பந்தம் என்கின்ற அடிப்படையில் ஒருவரால் வைப்பாராக இருந்தால் தவிர்க்க முடியாது என்கின்ற அடிப்படையில் வைப்பாராக இருந்தால் அதற்கு மார்க்கம் அந்த அளவில் அனுமதி வழங்குவதைப் போல இந்த மாதிரியான பொது நிறுவனங்களும் என்ன செய்யலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த மதரசாவாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் என்ற அளவுக்கு நம்ம அந்த விஷயத்தொட்டு தூரமாகி ஒரு அதை ஒரு ரியல் எஸ்டேட்டாக என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு நிலம் வாங்கி போடலாம் வேறு வேறு விஷயங்களை வாங்கி போடலாம் சே அதாவது சாதாரணமாக விற்க முடிந்த இடங்களில் என்ன செய்யலாம் வாங்கி போட்டுக்கொள்ளலாம் அல்லது ஒரு தங்கமாக நம்மகிட்ட இருப்பு வைத்துக் கொள்ளலாம் இது போன்ற ஏதாவது வழிகள் இருந்தால் அது மிகவும் நல்லது இல்லை என்று சொன்னால் இதை நம்ம இது இப்படித்தான் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது என்றால் அது தனிப்பட்ட ரீதியான ஒரு மனிதனுக்கு நம்ம என்ன நிர்பந்த சட்டத்தை சொல்கிறோமோ அதை தான் என்ன பொதுவானவருக்கும் ஹதா ஓபிஹி தோஃப்